ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவருக்கு தற்போது புதிய வீடு கட்டுவதற்கான அரசாணையை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க இதுதான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அது பற்றி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கஜா புயலினால் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கடுமையான சேதம் வந்து ஏற்பட்டுச்சு இதில் பல ஏழை குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த நிலைமையில் ஏற்கனவே இந்த கஜா புயலில் வீடினை இழந்த ஒரு மூதாட்டி ஒருவர் தற்போது வரைக்கும் அதற்கான உரிய நிவாரணம் கிடைக்காமலும் தங்குவதற்கு வீடு இல்லாமலும் ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டு இந்த தகவல் தற்போது தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமையில உடனடியாக இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அந்த மூதாட்டிக்கு புதிய வீடு கட்டுவதற்கான அரசாணை வழங்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக தற்போது வி மெய்யநாதன் அப்படின்றவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தகவல் வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் புதுக்கோட்டை விடுதி ஊராட்சி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த லோகம்பால் பாட்டியின் வீடு கஜா புயலால் முற்றிலும் சேதமடைந்த நிலைமையில் புதிய வீடு கட்டுவதற்கான அரசாணையை அந்த பாட்டியிடம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை அவங்க போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்து அந்த பாட்டிக்கு அந்த அரசாணை வழங்கப்படுவது தொடர்பான புகைப்படமும் அந்த பதிவில் இடம்பெற்றிருக்கு தற்போது இணையதளத்தில் இந்த புகைப்படம் ரொம்பவே வேகமாக வைரலாகி தற்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக முதலமைச்சரின் தற்போது அனைத்து தரப்பினரும் பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி